ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் குமரவேல் பேசுகிறேன். இது பெரிதினம் பெரிதிகள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாம்புக்கு ஏன் நம்ம பால் ஊற்றுறோம், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இது பெரிதினம் பெரிதிகள். பாம்புகளுக்கு பால் ஊற்றுறத நம்ம கோயிலில் பார்த்துருப்போம். ஏன் அப்படி பாம்புகளுக்கு பால் ஊற்றிட்டுருக்கோம், அதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். அந்த காலகட்டத்தில் ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் அதிகப்படியாக இடைவெளி இருக்கும். இப்போ இருக்க மாதிரி மக்கள் தொகை அப்போ அதிகமாக இல்லாததுனால வீடுகள் நெருக்கமாக கட்டிக்கிட்டு இப்போ நம்ம கஷ்டப்படுற மாதிரி யாரும் அந்த காலத்தில் கஷ்டப்படல. அதாவது வீடுகளுக்கு நல்லா ஸ்பேஸ் இருக்கும். இப்படி இருக்கையில் அந்த காலங்களில் அடிப்படையான மக்கள் பாம்பு கடிச்சு தான் நிறைய பேர் இருந்திருக்காங்க. இதை தடுப்பதற்காக தான் ஒரு யோசித்த போது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு வழி என்னென்னா, பால் ஊற்றுறது. பொதுவாக ஒரு உயிரினத்தின் வந்து நமக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னா அந்த உயிரினத்தை வச்சு நம்ம குறைக்க தான் முயற்சி பண்ணுவோம். அதாவது பாம்புகள் நிறைய இருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும்தான் இனப்பெருக்கம் செய்யும். அந்த குறிப்பிட்ட காலம் வரும்போது பெண் பாம்புகளோட உடம்பில் ஒரு விதமான வாசனை ஏற்படும். இந்த வாசனை மனிதர்களுக்கு தெரியாது. ஏன்னா பாம்பின் கால் பாம்பு எரியும்னுவாங்கள, அந்த மாதிரி தான் இதுவும். பாம்போட வாசனை பாம்புக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது ஆண் பாம்புகளுக்கு மட்டும்தான் இந்த வாசனை தெரியும். இந்த வாசனையை தேடி செல்கிற ஆண் பாம்புகள் பெண் பாம்புகளோடு சேர்ந்து இனப்பெருக்கம் செய்யும். இவ்வாறு பெண் பாம்புகள் மீது அந்த வாசனை ஏற்படும் போது நம்ம பால் ஊற்றி அந்த வாசனையை ஆண் பாம்புகளுக்கு தெரியாமல் செஞ்சிடுவோம். இதனால் பாம்புகள் இனப்பெருக்கம் செய்ய முடியாமல் அதன் எண்ணிக்கை குறைஞ்சி மனிதர்களோட உயிரிழப்பும் குறையும். ஏன்னா பாலுக்கு மட்டும்தான் பெண் பாம்புகளோட மீதான அந்த வாசனையை நீக்கிற திறன் இருக்குது. இன்றைக்கி எவ்வளோ டெக்னாலஜி வந்ததுக்கப்புறமும் நம்மளோட முன்னோர்கள் அவங்க எப்போவோ அதெல்லாம் செஞ்சுட்டு போயிருக்காங்க. அதை தான் இப்போது நம்ம பயன்படுத்திகிட்டு வரோம். இது மாதிரியான சுவாரஸ்யமான செய்திகளோடு நான் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. இது பெரிதினம் பெரிதிகள். நான் உங்கள் குமரவேல்.